Hello friends, welcome to rock paper scissors part 1. Python வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லா பேசிக்ஸும் கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இனி வந்து பேசிக்ஸ் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அதாவது இனி ஃபங்க்ஷன்ஸ் கிளாसेस அந்த மாதிரி தான் பார்க்கணும். லிஸ்ட் டேபிள் ஓகே. கிட்டத்தட்ட ஒரு பாதி பேசிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. Actually இந்த பாதி கத்துக்கிட்ட பேசிக் வெச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு கேம் ஒன்னு கிரியேட் பண்ணப் போறோம். அது என்ன கேம் பாத்தீங்கன்னா ராக் பேப்பர் சிசர். லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஒரு புது ஃபைல் ஓபன் பண்ணிக்கோங்க .py செட் பண்ணி ஏதோ ஒரு நேம் நான் வந்து ஸ்டோன் பேப்பர் சிசர் அப்படினு செட் பண்ணியிருக்கேன். एक्चुअली நம்ம வந்து இவ்வளவு நாளா கத்துக்கிட்ட பேசிக்ஸ் தான் இங்க வந்து அப்ளை பண்ணப் போறோம். என்னன்னா பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல பார்த்த இம்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேரியபிள்ஸ் வெச்சு லூப்பிங் அதுக்கு அப்புறம் if ஸ்டேட்மென்ட் இவ்வளவுதான். இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணப் போறோம். ஓகே இந்த ராக் பேப்பர் சீசர் வந்து நான் ஒரே வீடியோல டக்குனு எல்லாமே சொல்லாம பார்ட் பார்ட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் அசைன் பண்றது மெயின் லாஜிக் ஸ்கோர் கால்குலேஷன் அந்த மாதிரி பிரிச்சு நான் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இந்த கேம் உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சா லாஜிக் தெரிஞ்சா நீங்க ட்ரை பண்ணுங்க, ஓனா ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் தெரியலனா என் கூட வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேமுக்கு வந்து கொஞ்சம் பேக்கேजेस அதாவது இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் தேவை. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரேண்டம் அப்படிங்கற ஃபங்க்ஷன். லாஸ்ட் வீடியோல நம்ம ரேண்டம் பத்தி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து சிஸ்டம் இல்லனா சிஸ் அப்படி சொல்லலாம். இது வந்து நான் லாஸ்ட் வீடியோல சொல்லல. சிஸ் வந்து ஒண்ணு மேல எக்ஸிட் அதாவது கேம் வந்து finish ஆயிருச்சுனா இல்லனா யூசர் வந்து quit அப்படிங்கற பட்டன் கிளிக் பண்ணா கேம் அவுட் எக்ஸிட் பண்றதுக்காக மட்டும் அந்த சிஸ் ஃபங்க்ஷன் அதாவது system.exit அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு. அடுத்து import time ஓகே நம்ம வந்து தேவையானதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. एक्चुअली இந்த மூணு தான் நமக்கு இந்த கேமுக்கு தேவை. அந்த மூணு இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் வேரியபிள்ஸ் நம்ம அசைன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து கமெண்ட் பண்ணிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம் வேர் ஃபார் கேம் கண்ட்ரோலர்ஸ் ஓகே ஒரு கமெண்ட் பண்ணிட்டேன். இங்க வந்து நான் கொஞ்சம் வேரியபிள்ஸ் அசைன் பண்றேன். என்ன பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட ஸ்கோர் = ஃபர்ஸ்ட் 0 செட் பண்ணிறேன். ஹியூமன் ஸ்கோரும் அதே மாதிரி 0ல செட் பண்ணிறேன். அடுத்து வந்து டார்கெட் ஸ்கோர் ஸ்கோர் ஓகே ஓகே நம்ம வந்து மூணு வேரியபிள்ஸ் அசைன் பண்ணிருக்கோம். கம்ப்யூட்டர் ஸ்கோர், ஹியூமன் ஸ்கோர், டார்கெட் ஸ்கோர். இந்த மூணே நான் செட் டு ரெண்டு செட் டு 0 ஒன்னு வந்து 100. இந்த கேமோட லாஜிக் என்ன பாத்தீங்கன்னா அதாவது லாஜிக் இல்ல நான் வந்து என்ன டிசைன் பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் யார் ரீச் பண்றாங்களோ கம்ப்யூட்டரா இல்ல ஹியூமனா அத பொறுத்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணப் போறோம். இப்போ கம்ப்யூட்டர் 100 டச் பண்ணி ஹியூமன் வந்து 40 90 அந்த மாதிரி இருந்துச்சுனா கம்ப்யூட்டர் வின்னர், வைஸ் வர்சா அந்த மாதிரி ஹியூமனா இருந்தா ஹியூமன். ஓகே இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பிரிண்ட் அதாவது கேம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகா ஓகே ராக் பேப்பர் சிசர் ராக் பேப்பர் சிசர் ஓகே ஸ்டோன் பேப்பர் சிசரோ ராக் பேப்பர் சிசரோ ஏதோ உங்க கன்வீனியன்ட்க்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி. அடுத்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல நான் வந்து கேம் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். கேம் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா ஓகே நியூ லைன்ல என்ன நடக்குது இன்னொரு நியூ லைன் ஆட் பண்ணிறேன். கேம் instructions இன்ஸ்ட்ரக்ஷன். ஆக்சுவலா டைப்பிங்ல நான் ரொம்ப ஸ்லோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பிரிண்ட் இங்க வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டி லைன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறேன். அதனால தான் உங்களுக்கு நான் இங்க வந்து 3 கோட்ஸ் ஓபன் பண்ணியிருக்கேன். ஓகே ப்ளே அகைன்ஸ்ட் தி என்ன கொடுக்கலாம் கம்ப்யூட்டர் அண்ட் ட்ரை டு கெட் இல்லனா ட்ரை டு வின் போதும். ட்ரை டு வின் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பாத்தீங்கன்னா win 100 points to beat the computer. actually நான் இங்க வந்து ஓகே இப்போ உங்களுக்கு புரிய பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இன்னொன்று கூட கொடுக்கலாம். எண்டில் ப்ராஸ்க்யூட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு ஒரு சின்னது பாதி முடிச்சிருக்கோம். பாதின்ட்டு இல்லை, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கேமுக்கு உண்டான இதை நம்ம சூஸ் பண்ணுறோம். அதாவது ஹியூமன் சைடு, ஹியூமன் வந்து இப்போது ஹியூமன் வந்து நாம் தான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஹியூமன் சைடு ஓகே, ஹியூமன் வந்து நாம் தான். இப்போது நாம் வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இங்கே நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நாம் வந்து நம்மளுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் நான் செட் பண்ண போகிறேன். ஹனுமானா ஹியூஎம்ஏ ஓகே, நம்மளுக்கு வந்து 3 ஆப்ஷன் செட் பண்ண போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா ஆர்னா ராக், ஸ்டோன் பேப்பர் சிசர் தான் கேமு. ஆனால் எஸ் ஸ்டோனுக்கும் சிசர் அது அங்கேயும் எஸ், அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறக்காக நான் ராக் பேப்பர் சிசர் அப்படின்னு செட் பண்ணிடுறேன். ஆர்னா ராக், அதாவது ஹியூமன் ஆருங்கிற கீ ப்ரெஸ் பண்ணால் ராக் அப்படிங்கிற ஜெனரேட் ஆகணும். எஸ் ப்ரெஸ் பண்ணால் சிசர், பி ப்ரெஸ் பண்ணால் பேப்பர். இந்த 3 தான் ஜெனரல். அப்போது அதுக்கு வயல் ட்ரூ, அதாவது ஒரு லூப்பிங், ஏன்னா நம்ம வந்து லூப் ஆகிட்டே இருக்க போகிறோம். அதாவது ஹியூமன் ஒன்று ப்ரெஸ் பண்ணால் கம்ப்யூட்டர் ஒன்று கொடுக்கும், அதை கம்பேர் பண்ணி யார் வின்னர் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு அடுத்து ஹியூமன் ஒன்று ப்ரெஸ் பண்ணுவோம், கம்ப்யூட்டர் ஒன்று ஜெனரேட் பண்ணும், யாருக்கு பாயிண்ட்டு. அடுத்து ஹியூமன் ப்ரெஸ் பண்ணும், கம்ப்யூட்டர் ஜெனரேட் பண்ணும், யாருக்கு பாயிண்ட்டு. இந்த மாதிரி போய் 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 லாஸ்ட்டு யார் 100 ரீச் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் தான் இந்த இப்போது இங்கே செய்ய போகிற அந்த ஹியூமன் சைடு அப்படிங்கிற ஒரு சின்ன பார்ட். ஓகே, ஹியூமன் அப்படிங்கிற வேரியபிளில் இன்புட் பண்ண போகிறேன். என்ன இன்புட் கேட்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, கோட்ஸ் மறந்துட்டேன். ஓகே, நியூ லைனில் என்ன இது யுவர் சாய்ஸ் அப்படின்னு நான் கேட்குறேன். இங்கே வந்து R, P, S இந்த 3ல் தான் ஏதோ ஒன்று சாய்ஸ் கொடுத்தாகணும். ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இஃப் human is equal R அப்படின்னா print ஓகே யுவர் சாய்ஸஸ் இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, யுவர் சாய்ஸ் ஈக்குவல் ராக், யுவர் சாய்ஸ் ஈக்குவல் ராக்கு. இங்கே வந்து ஹியூமன் வேல், அதாவது 1 செட் பண்ணிடுறேன். இந்த 1 வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காங்க. 1னா ராக்கு, 2னா பேப்பர், 3னா சிசர். சப்போஸ் 4 அப்படின்னா அது வந்து 4 இல்லை, வேறு கியூ சம்திங் வேறு எதாவது இருந்துச்சுன்னா அது வந்து கேம் விட்டு கிட் பண்ணுற மாதிரி. ஓகே, அடுத்தது எல்எஃப் ஹியூமன் ஈக்குவல் S அப்படின்னா print your choice equal scissor. இங்கே வந்து வேணால் நம்ம இப்படி கூட கொடுக்கலாம். ஆர் ஹியூமனுக்கு பதில் என்னென்னமோ கொடுத்துருக்கேன், ஹியூமன் ஓகே. ஆர் ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து யூசர் இல்லைன்னா இப்படி கூட கொடுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் யூசர் வந்து ஸ்மால் லெட்டர் ஆர் தான் ப்ரெஸ் பண்ணணும்ட்டு ரூல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அதனால் நான் வந்து இங்கே லோயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் செட் பண்ணிடுறேன். அதாவது ஹியூமன் என்ன டைப் பண்ணாலும் அது வந்து லோயர் கேஸில் கன்வெர்ட் பண்ணிடும். சப்போஸ் அவன் கேபிட்டல் ஆர் டைப் பண்ணாலும் அதுக்கு டாட் லோயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஜெனரேட் ஆகி அது வந்து ஸ்மால் லெட்டர் லோயரில் போயிடும். ஓகே, ஹியூமன் அண்டர்ஸ்கோர் வேல் ஈக்குவல்ஸ் 2. ஓகே, எல்எஃப் ஹியூமன் ஈக்குவல்ஸ் ஸ்டோ ராக் பேப்பர் ராக் சிசர் பேப்பர் ஏதோ ஒன்று ஆர்டர் மாறிடுச்சு, பரவாயில்ல. print your choice equals paper. ஓகே, your choice paper human val equal to 3. ஆக்சுவலாக இந்த சப்ளைம் டெஸ்ட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. 2 லெட்டர் டைப் பண்ணோன்னா கீழே சஜஷன் காமிச்சாரு, என்ட்ரை கொடுத்து அது வந்து ஆட் ஆகிரும். ஈ அடித்தானே எல்ஸ் வந்துருச்சு. எல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா print Actually, Elif could have put a human on the Q press panna, which conglay Q's press panana. Sorry, Q press panna. Actually, on the game out a kit tire no. The Kandipana Bukuno. Print something or a message. Quitting the game, QITI. Quitting the game, abdingra message print pante. Venenge sleep panla or second illana tuck and sleep panama irukadu undu konjam romba eppadi solradhu tuck na ungalku or game close pannumbodhu enema irukum pathingala suppose ipo game quit pannumbodhu adha type pante marudi innor time kekum are you sure you want to quit abdingra kekum inga vandu adu kekadhu or second adukku wait pante adukapra exit agum அது வந்து பார்க்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும் எக்ஸிட் ஸ்டேட்டஸ் எதுவும் வேணாம் ஜஸ்ட் எக்ஸிட் பண்ணா போதும் ஓகே எல்ஸ் லூக் அப் எரர் இல்லப்பா எல்ஸ் மட்டும் தான் ஓகே print எல்ஸ் இந்த கடைசில என்ன பாத்தீங்கன்னா ஹியூமன் வந்து r பிரஸ் பண்ணா ராக் s பிரஸ் பண்ணா சிசர் p னா பேப்பர் சப்போஸ் அவன் q பிரஸ் பண்ணானா கேம் கிட் ஆயிடும் இந்த நாளை தவிர வேற ஏதாவது கீ பிரஸ் பண்ணா என்ன என்ன நடக்கணும் அப்படிங்கிறது தெரியாது அதுக்கு தான் நான் இங்க கடைசி எல்ஸ் இங்க வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் print பண்ணா போதும் only press RP yes RPS or Q to quit the game okay or press if your codes In the backslash, you can see the print function in the video. We already have a single code. We have a single code. Actually, the string is cut. That cut in the code in the string is point the backslash. Okay. This is actually continue. Continue. இங்க வந்து என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது கீ பிரஸ் பண்ணானா மறுபடியும் இந்த லூப்புக்கே போகும் அதனால தான் இங்க ட்ரூ செட் பண்ணிருக்கேன் நீங்க சொல்லலாம் இங்க ட்ரூ செட் பண்ணால தி இன்ஃபைனைட் லூப் தானே அப்படிட்டு கண்டிப்பா தி இன்ஃபைனைட் லூப் தான் ஆனா அது வந்து ஃபைனைட்டா மாத்த முடியும் எப்ப பாத்தீங்கன்னா அவன் q பிரஸ் பண்ணா அது q பிரஸ் பண்ணா டக்குனு கேம் அவுட் எக்ஸிட் ஆயிடும் அதனால தான் சிஸ்டம் எக்ஸிட் அப்படினு கொடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சிஸ் பேக்கேஜிங் யூஸ் பண்ணிருக்கேன் ஓகே q பிரஸ் பண்ணானா டக்குனு எக்ஸிட் ஆயிடும் அது வரைக்கும் இந்த கேம் வந்து ரன் ஆயிட்டே இருக்கும் actually this is human side the human side we complete paniyachi ini vandu nama next computer side okay friends in the video la ivladha next computer side patti nama next video la paakalam